Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. In the video, we will see the nursing courses. Nursing courses, degree, diploma, courses, eligibility. That is why we have to do the admission process. Government college admission, self-financing college, management quota seats, dean university, admission process. And the counseling, we have to do the nursing course. We have to cut off. நம்மளுக்கு கிடைக்கும் இத பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம் கண்டென்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா கிடைக்கும் சோ உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் அப்டேட்டுக்கு நர்சிங் கோர்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிஎஸ்சி நர்சிங் வந்து ஒரு 4 இயர்ஸ் டியூரேஷன்ல இருக்குது அதுக்கு அடுத்து ஜிஎன்எம் இது வந்து டிப்ளமோ நர்சிங் இந்த நர்சிங் கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ் இதுல மேல் தனியா ஃபெமில கேண்டிடேட்ஸ் தனியாவே நமக்கு கவுன்சிலிங் மூலமா வந்து அட்மிஷன் process வந்து பண்றாங்க அதே இது நீங்க டிப்ளமோ நர்சிங் அப்படிน எடுத்துக்கிட்டீங்கனா only ஃபெமில கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்ல வந்து process பண்றாங்க சோ இந்த GNM உடைய எலிஜிபிலிட்டி அப்படிን பாத்தீங்கனா நீங்க வொகேஷனல் குரூப் எடுத்திருந்தாலும் சரி अदर குரூப் எடுத்திருந்தாலும் சரி நீங்க வந்து நெக்ஸ்ட் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் சரி நீங்க எல்லாரும் இதுக்கு எலிஜிபிள் உங்களுக்கு இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல பார்த்தாலே தெரியும் டிப்ளமோ இன் நர்சிங் अदर குரூப் ஸ்டூடண்ட்ஸும் எலிஜிபிள் வொகேஷனல் குரூப் அண்ட் சயின்ஸ் குரூப் இந்த மூணு குரூப் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜிஎன்எம் படிக்க எலிஜிபிள் இதே இந்த பிஎஸ்சி நர்சிங் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கனா உங்களுக்கு மெயினான சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூணு இருக்கணும் இந்த மூணுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கனா அட்மிஷன் process வந்து பண்ணுவாங்க இப்போ நீங்க இந்த நர்சிங் கோர்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காலேஜ்ல படிக்கணும் அப்படினா உங்களுக்கு 12th மார்க்ஸ் போதுமானது எந்த நீட்டும் தேவையில்லை இதே இது நீங்க ஜிப்மர் அல்லது எய்ம்ஸ் இந்த மாதிரி பிச்மர் இந்த மாதிரி अदर ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல வந்து நீங்க படிக்கணும் அப்படினா அதுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிஎஸ்சி நர்சிங் படிக்க நீட் ஸ்கோர் வந்து மஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடுல நம்ம வந்து படிக்கணும் அப்படினா உங்களுடைய 12th மார்க்ஸ் போதும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூணு சப்ஜெக்டோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து டோட்டல் வெயிட்டேஜ் 200 பாப்பாங்க சோ அது வந்து எப்படி நம்ம அட்மிஷன் போடணும் அப்படினா நம்மளுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமா தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடுல படிக்க முடியும் பிஎஸ்சி நர்சிங் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து மேல் அண்ட் ஃபெமில கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேரையுமே என்ன பண்றாங்கன்னா அட்மிஷன் process-க்கு வந்து எடுக்கறாங்க இப்போ மேல் பிஎஸ்சி நர்சிங் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடுல மொத்தம் 6 காலேஜ் இருக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு தென் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் சேலம் தேனி மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் மொத்தம் இந்த மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து ஒரு 32 சீட்ஸ் இருக்கு சோ கம்யூனிட்டி வைஸுமே இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த சீட் வேகன்சில அதே இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடுல ஃபெமில கேண்டிடேட்ஸ் அப்படிங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 6 காலேஜ் இருக்கு அதேதான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மதுரை செங்கல்பட்டு சேலம் தேனி கடலூர் பட் ஃபெமில கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு இந்த 6 காலேஜ்லன்னு பாத்தீங்கன்னா 301 சீட்ஸ் வந்து அவேலபிளா இருக்குது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அதாவது பிரைவேட் காலேஜ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுக்கு இந்த டிஎன் கவுன்சிலிங் மூலமாகவும் நம்மளுக்கு இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க அதுலயும் முக்கியமா இந்த பிஎஸ்சி நர்சிங் போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்குமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கு அதுக்கும் உங்களுக்கு 12th மார்க்ஸே போதுமானது நீங்க அந்த பிரைவேட்
காலேஜுக்குள்ள படிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கவுன்சிலிங் மூலமா தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு மெயில் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளவு காலேஜஸ் இருக்கு, எத்தனை காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா 70 காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மொத்தம் மெயில் கேண்டிடேட்ஸ்க்கு 280 சீட்ஸ் இருக்கு. ஃபீமேல் வந்து மொத்தம் 196 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ மொத்த சீட்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7444 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஓகே, இப்போ அதுக்கடுத்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு இருக்கும் இல்லையா, மீதி இருக்கிற செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா அட்மிஷன் போடணும்னா ஒரு சில காலேஜ்ல என்ட்ரன்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சில காலேஜ்ல நீங்க டைரக்டா டொனேஷன் கொடுத்தும் நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளவு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் மெயில் கேண்டிடேட்ஸுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஹையஸ்ட் வந்து 192, லோயஸ்ட் வந்து 187.83, மதுரையில் வந்து 189.49, லோயஸ்ட் வந்து 186.85, செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 192.50, லோயஸ்ட் வந்து 186. தென் மெடிக்கல் சேலம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து உங்களுக்கு 188.77, லோயஸ்ட் வந்து 181.34, தேனியில 187.53, தென் லோயஸ்ட் 185.97, கடலூர் 187.53, லோயஸ்ட் வந்து 184.11. இது வந்து லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப். ஸோ இந்த வருஷமும் நம்மளுக்கு இதே கட் ஆஃப்ல தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடந்துச்சுன்னா இந்த கட் ஆஃப் பேசிஸ்ல தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த வருடம் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நம்மளுடைய பாராமெடிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து தொடங்கினால். ஸோ இது வந்து பிஎஸ்சி நர்சிங் மெயில் கேண்டிடேட்ஸ்க்கு. அதே இது ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஹையஸ்ட் வந்து 195, லோயஸ்ட் வந்து 182, மதுரையில் வந்து 196.50, லோயஸ்ட் வந்து 185.63, செங்கல்பட்டு 189.77, லோயஸ்ட் வந்து 183.77, சேலம் வந்து பார்த்தீங்கன்னா 191.20, லோயஸ்ட் வந்து 183.63, தேனியில் 188.43, அதே இது லோவஸ்ட் 184.43, கடலூர் 188.86, அதே இது லோவஸ்ட் வந்து 181.00. இது ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ இது இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்மளுடைய இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் இந்த அகாடமிக் இயர் ஃபஸ்ட்டு, அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயிஸ் கோர்சஸ் வெட்னரி கோர்சஸ்க்கெல்லாம் தொடங்காமல் நம்மளுக்கு தொடங்கினா இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் தான் கண்டிப்பாக என்ன நடக்கும்னா கவுன்சிலிங் நடக்கும். அப்படி இல்லாமல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் முடிஞ்சு நம்மளுக்கு கடைசியாக கூப்பிட்டாங்க அப்படின்னா ஃபார் மெயில் கேண்டிடேட்ஸ் பிஎஸ்சி நர்சிங்க்கு உங்களுக்கு 175 பிளஸ்க்கு மேல இருந்தாலே கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி 160 பிளஸ்க்கு மேல இருந்தாலும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல இருக்குது இல்லையா 250 சீட்ஸ், அதுலயும் கிடைக்க உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரிதான் பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்குமே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நடக்காம கடைசியா நடந்தாலுமே அபோவ் 175 கவர்மெண்ட், அபோவ் 160க்கு மேல இருந்தாலே எஸ்எஃப் காலேஜ் வந்து கவுன்சிலிங் மூலமா கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த கன்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல இதே பிஎஸ்சி நர்சிங் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல 70 காலேஜஸ் வந்து மேலுக்கு இருக்கு, ஃபீமேலுக்கு 196 இருக்கு, அது என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிற லிஸ்டோட வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.